இந்த விதை பாத்தீங்கன்னா மை சீட்ஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட பிராண்ட் பாத்தீங்கன்னா அருண். அருண்ங்கிற கம்பெனியில விவரத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முளைப்பு திறன் 70% இருக்கான், இன தூய்மை 95% இருக்கான். இன தூய்மைன்னு என்னன்னா, இதுல புடிக்கிற மணிகள்ல உள்ள சத்து இருக்கணும், விதை இருக்கணும், அதை எடுத்தா எண்ணெய் வரணும், விலைக்கு போகணும். ஆனா இங்க 5% கூட இந்த விதையில இனத்தூய்மையுள்ள மிக பொக்கையா இருக்கு. அடுத்தது என்ன போட்டிருக்காங்கன்னா, இது எல்லா மாநிலங்களிலும் வரக்கூடியதுன்னு போட்டிருக்கான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பருவநிலைகளையும் இதை பயிர் பண்ணலாம்னு போட்டிருக்கான். வெயில் காலத்தில் கூட, வெப்ப காலத்தில், கோடை காலத்தோட பயிர் பண்ணலாம்னு போட்டிருக்கான். ஆக இந்த விதை நிறுவனத்தோட இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறபடி பார்த்தீங்கன்னா, இது எப்போ வேணாலும் பயிர் செய்யலாம். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை வந்து விதை ஆய்வுத்துறை என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, பருவநிலை மாறலை, மாறிப்போச்சு, இயற்கை சீற்றம்னு சொல்லுவான். விதைத்துறை அதிகாரிகளே, இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க விவசாயிகளை ஏமாத்திட்டு இருப்பீங்க? பக்கத்தில் இருக்கிற காட்டுல வேதான ஒரு கம்பெனியை போட்டு விவசாயிகள் பயிர் செஞ்சிருக்காங்க, நல்ல மணி பிடிச்சிருக்கு, திரட்சி இருக்குது, விதை உருப்படியா வந்திருக்குது. அருண் ஒன்ன போட்டவங்களுக்கு விவசாயிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து நாளைக்கு என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பருவநிலை மாறி போச்சு, தேன் பூச்சி வரல, உரம் இல்லை, மருந்து இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்படியானா 50 விவசாயிகளுக்கும் ஒரு மாதிரி இந்த பாதிப்பு ஏற்படும். இதை வந்து ஆய்வு பண்ணிட்டு போய் எங்காச்சும் ஒப்புக்கு சக்கா, எங்காச்சும் பொருத்தம் இல்லாத பதிலை சொல்லி நிறுவனத்தை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு விவசாயியும் சீவக்கட்டை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவோம். ஒவ்வொருத்தரும் விளங்காம போயிருவீங்க. ஒவ்வொரு விவசாயினுக்கு ஏக்கருக்கு 50,000 நட்டம், மகசூல் இழப்பு 1,00,000 இழந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. அங்கே வந்து உடனே கம்பெனிக்கு உடனே வால் பிடிச்சிட்டு வந்துடுவானுங்க. விதையில் மணி திரட்சி இருக்கிறது. ஆனால் வெயில் காரணமாக, வெப்பம் காரணமாக, மழை காரணமாக, வெயில் காரணமாக, பனி காரணமான ஏதாவது பொருந்தாத காரணம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக விவசாயிகள் விரோத போக்க கடைபிடிக்கிறீங்கன்னு சொல்லி அம்பலப்படுத்திடுவோம். மலட்டு தன்மையான விதை, ஆண்மையற்ற விதை, திறனற்ற விதை வித்திருக்கிற ஒரு நிறுவனம், வித்து விவசாயிகள் ஏமாந்துருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? எந்த நடவடிக்கையுமே கிடையாது. எனவே உடனடியாக திண்டுக்கல் மாவட்ட விதைத்துறையினர் நேரடியாக வந்து ஆய்வு பண்ணி இதையெல்லாம் ஆதாரத்தை சேகரித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வாங்கி தர வேண்டும். தரலைன்னா எவனும் வேலைக்கு இருக்காது, வீட்டுக்கு போயிருங்க. கேட்டால் விதை சட்டத்தில் இடம் இல்லை, இழப்பீடே கொடுக்க முடியாதுன்னா, ஏன்டா நாடு சுதந்திரம் அடைச்சு 70 வருஷம் ஆச்சு, ஏமாறுற விவசாயிகளுக்கு விதை சட்டத்தில் இழப்பீடு கூட வழங்குறதுக்கு வக்கலா சட்டத்தை என்ன மயிர்கடா வச்சிருக்கிறீங்க? இல்லை கேட்குறேன், விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க முடியாத சட்டம் எதுக்கு? அப்போ நிறுவனங்கள் மட்டும் நல்லா இருக்கணும், விதையை விற்கிறவங்க நல்லா இருக்கணும், விளைவிக்கிறோம் வீணாக போகணுமா? எனவே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு விவசாயிகளுக்கு இழப்பீடு வரல அப்படின்னா மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் என தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே இந்த களத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு மிகப்பெரிய சூரியகாந்தி நிலத்துக்குள்ளே நிற்கிறோம். இந்த சூரியகாந்தி வந்து விளைஞ்சு அறுவடை தருணத்தில் இருக்கிற சூரியகாந்தி. இது கிட்டத்தட்ட 100 நாள் இதுக்காக உழைப்பை செலவு பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திர தாலையில் போடுவார் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 விவசாயிகளுக்கு மேலே ஒரு 100 குழி கிட்டத்தட்ட வந்து இங்கே இந்த ரகம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க. அருண்கிற ரகம் இது, இந்த ரகம் இது வந்து விளைஞ்சு 90 நாள் அறுவடை தருணத்தில் இதோட என்ன விளைச்சல் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், கருது வந்து முழுமையாகவே வந்து முத்து பிடிக்கல. முதல் கம்ப்ளைண்ட். ரெண்டாவது, முத்து பிடிச்ச கருதுகள் எல்லாமே ஒன்று கூட வந்து உள்ள கண்டென்ட் இல்லை, அதாவது அதோட மணி இல்லை, எல்லாமே வந்து எம்டி, இப்படி எம்டியாக இருக்குது. இப்போ 90 நாள் ஒரு விவசாயி இதுக்காக உழைப்பை செலவு பண்ணி அறுவடை தருணத்தில் அதோட ரிசல்ட் வந்து சுத்த ஜீரோ. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த அருண்கிற கம்பெனியை வாங்கி 50 விவசாயிகள் கிட்டத்தட்ட 100 குழிக்கு மேலே பயிர் பண்ண நிலம், ஒட்டுமொத்தமாக எல்லா விவசாயிகளுக்கும் இதான் நிலைமையாயிருக்கு. அதே சமயம் வேதாங்கிற ஒரு கம்பெனியை வாங்கி பக்கத்து நிலத்தில் நின்றுருக்குறாங்க. இதே இப்போ சமகால பயிர் தான் அதுவுமே, அது வந்து இந்த கம்ப்ளைண்ட்டே எல்லாமே எல்லாம் நிறைவாக வந்திருக்கு. இதுக்கு இந்த விதை வாங்கின கடையில் போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, இந்த கம்பெனியிலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சு இது என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது, அவங்க சொன்ன இது என்னென்னா, இது வந்து இயற்கை சீற்றம், பருவநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரே வாய் கரைக்கு இந்த பக்கம் இந்த விதை, கரைக்கு அந்த பக்கம் அந்த விதை. இயற்கை சீற்றத்தை வந்து 1 கோட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டுக்கு வந்து விளக்கம் கொடுக்குற அளவுக்கு வந்து விவசாயிகளை வந்து அவ்வளவு வந்து மடையர்களாக்குற வேலை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 40-50,000 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 3 மாதம் வந்து இதுக்கு தண்ணி பாய்ச்சு
இவங்களுக்கு மொட்டி வழி வந்ததை தவிர இங்கே எந்த மிச்சமும் இங்கே ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. இதுக்கு வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லை. விதையாய்வு அதிகாரி இருக்கிறாங்க, மாவட்ட விவசாய அலுவலர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நம்ம அரசாங்கங்கள் பார்த்திங்கன்னா அரசு பிரதிநிதிகள் அமைச்சர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமம் கிராமமாக குறை வேற கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே விவசாயிகளோட இந்த பிரச்சனையை கேட்கறதுக்கு நாதி இல்லை. இந்த பிரச்சனையை விவசாயிகள்லாம் சேர்ந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் நம்ம அணி இதுக்கான விளக்கம் கேட்டு இதுக்கான சரியான இழப்பீடை வாங்க வரைக்கும் நம்ம இது விட முடியாது. ஏன்னா ஒரு விவசாயியோட உழைப்பு மட்டுமே செலவு மட்டுமே 50,000 அப்படின்னா 90 நாள்லேருந்து 100 நாள் உழைப்பு பண்ணியிருக்காங்க. அந்த உழைப்போட மதிப்பு 250,000 ரூபா வரும் கிட்டத்தட்ட. இதுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இதுக்கான முதலீடு இருக்குது விவசாயிகளுக்கு. அது மட்டும் இல்லை, இதே சமகாலத்தில் பயிர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபா வருமானம் வருது, இவங்களுக்கு அதே சமகாலத்தில் 1 லட்சம் ரூபா நஷ்டம் வருது. மாற்று பயிர் பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு அருமையான வருமானம் கிடச்சிருந்துருக்கும். இப்படி எடுத்த பக்கமெல்லாம் எந்த விதையை பார்த்தாலும் இன்றைக்கி மக்காசோளத்துலேருந்து ஆரம்பித்து சூர்யாலேருந்து ஆரம்பித்து முருங்கையிலேருந்து ஆரம்பித்து விவசாயிகளை பலியாடாக்கிற வேலை தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து மாற்றத்தையும் தீர்வையும் நோக்கி நம்ம பணியெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதைத்தான் இந்த விவசாயிகளோட இந்த களத்திலிருந்து வேதனையோடு இந்த தகவலை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அம்மா நீங்கள் எந்த ஊருங்க? நாங்கள் போடுவார் விட்டீங்க. சரி, இது யாருன்னெல்லாம்? இது வந்து நடராசு, எங்கள் வீட்டுக்காரன் நிலமுங்க. உங்கள் வீட்டுக்காரன் நிலம். இப்போ இங்கே எங்கே என்ன நடந்திருக்கு இந்த விதையில? இந்த விதை வந்து பூராமே ஒட்டுக்கட்டாத கொடுத்துட்டாங்க. விதையும் ஆவணிங்க பூரா பொக்கா இருக்குங்க. நாங்கள் வந்து வாங்கினது விலை அதிகமாக கொடுத்து நல்ல விதைன்னு சொல்லித்தானுங்க கொடுத்தோம். அருண் கம்பெனி விதை. அருண் கம்பெனி விதை. கிலோ எவ்வளோக்கு வாங்கினீங்க? கிலோ வந்து 3,700 ரூபாய்ங்க. 3,700 ரூபா. சரி, அந்த பக்கத்தில் அந்த காடுல நல்லா இருக்குது, அது எந்த கம்பெனி? அந்த காடு வந்து வேற சீட்ஸ் நட்டுருக்குறாங்க. அது என்ன கம்பெனி? அது வந்து வேதாவுங்க. வேதா? ஆமாம். இது என்ன கம்பெனி? இது வந்து அருணுங்க. ஏன் பக்கத்து காட்டில் இது விதை ரொம்ப மோசமாக இருக்கு? ரொம்ப மோசமாக இருக்கு என்னங்கிறாங்க, இயற்கையின் சீற்றம் அப்படின்னு கம்பெனிக்காரர் வந்து சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒரே நாள் நடுறோம். ஒரே நாள் நடுறது, அது நல்ல விளைச்சல் இருக்குதுங்க. கம்பெனிக்காரங்க வந்து பார்த்தாங்களா? பார்த்துட்டு தான் போகிறாங்க. என்ன சொன்னாங்க? இயற்கையின் சீற்றம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்புறாங்க. அவகிட்ட கேட்டீங்களா பக்கத்து காட்டில் அந்த கம்பெனி நல்லா இருக்கு, இந்த பக்கத்து காட்டில் இந்த கம்பெனி மோசமாக இருக்கு அப்படின்னா? இது ஒரு வாரத்துக்கு பின்னாடி போட்டா வாங்கியிருக்கும்பா அப்படின்ட்டு ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்கிறாங்க. ஒரே டயத்தில் நட்டதாங்க. ஒரே டயத்தில் நட்டதானா? சரி, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? ஒரு ஏக்கருக்கு வந்து 25,000 ரூபா செலவு வருங்க. 25,000 ரூபா? ஆமாங்க. மகசூல் எல்லாம் எவ்வளோ வந்திருக்கும், எவ்வளோ நட்டாக இருக்கு? வந்து ஒரு 2 மூட்டையிலேருந்து 3 மூட்டை தான் கிடைக்குங்க. கிடைக்கும். ஆமாம். வழக்கமாக எவ்வளோ கிடைக்கும்? வழக்கம் வந்து ஒரு 600 கிலோ கிடைக்குங்க. 600 கிலோ கிடைக்கும். 600 லிருந்து 700 கிலோ எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். ஆமாங்க. இந்த மாதிரி எத்தனை பேருங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க? கிட்டத்தட்ட இங்கே ஒரு 60 பேக்கிங் வித்துருக்குங்க. 60? ஆமாங்க. எங்க வாங்கினீங்க? வாங்கி நட்டுருக்குறாங்க. வாங்கினது எங்க வாங்கினீங்க? வாங்கினது தொப்பம்பட்டியிலங்க. எல்லாம் பில்லு வச்சிருக்கீங்களா? பில்லு வச்சிருக்கிறோம். அந்த ஏஜென்சிக்காரர் வந்து பார்த்தாரா? ஏஜென்சிக்காரருக்கு போன் பண்ணி கேட்டாங்க, நாங்க வந்து கமிஷனுக்கு மட்டும்தான் பண்றோம்ப்பா, நீங்க அங்க கம்பெனியில ஆள் வர சொல்ற அப்படின்னு சொன்னாங்க. இந்த விதைத்துறை அலுவலர்கள் ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் வந்தாங்களா? பல்கலைக்கழகம் எல்லாம் வந்தாங்களா? இதுவரைக்கும் யாரும் வரலைங்க. யாருமே வரலையா? அந்த விதை காட்டுங்க. அந்த விதையை பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் மொத்த பூ பரப்புலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து முத்து பிடிக்காமே இருக்குதுங்க. இந்த முத்து பிடிச்சதுலையும் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பொக்கு உள்ள வந்து சோறு இல்லை, அதாவது அதோட முத்து இல்லைங்க, உள்ள இல்லை, எம்டி தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா 100% இங்கே பார்த்தீங்கன்னா வெயிலாக தான் தெரியுது. இங்கே முத்து இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து அந்த ஆமாம்